Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. நல்ல நேரம் போறதுக்குள்ள ஏத்துக்குமா. உங்களுக்கு கோவம் இன்னும் குறையலையா அத்தை? ப்ளீஸ் இப்பவே போகாதீங்க அத்தை, நான் பால் காய்ச்சிடுறேன், குடிச்சிட்டு போயிடுங்க. நீ என்ன கூப்பிட்டியா சொல்லு, நீ என்ன கூப்பிட்டியா அத்தை? புது வீட்டுக்கு விளக்கேட்ட வாங்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டியா அத்தை? நீங்க தான் என் மேல கோவத்துல இருக்கீங்களே அம்மா. எல்லாம் நியாயமே இல்ல, நீங்க தானே எங்களை துரத்தி விட்டீங்க. அப்புறம் எப்படி எந்த உரிமையில இப்படி பேசுறீங்க? லூஸ், என்ன ஆளு நீ? ஐயோ அத்தை. ஆமா அத்தை, வீட்டை விட்டு நான் போங்கன்னு சொன்னது கோவத்துலன்னு இங்க இருக்கிற எல்லாரும் நம்பலாம். ஏன் நான் பெத்த இவன் இவன் கூட நம்பலாம். ஆனா நீ நீ எப்படி நம்புன அத்தை? நீங்க தானே இங்க பாரு இனியா, நான் இவங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, உனக்கும் தான் அம்மா. பெத்தவை எப்படி புள்ளைய வீட்டை விட்டு போன்னு சொல்லுவா? பொறுப்பு கட்டவளை. அம்மா அம்மா அம்மா. என்னடா அம்மா நம்மானு? அங்க இருந்த அந்த மனுஷன் உங்களை பிச்சு புடுங்குவாரு, வாழ விட மாட்டாரு. அத நினைச்ச நினைச்சதான் நான் உங்களை அப்படி பேசி அனுப்புனேன். அந்த வீட்டுல ஒரு நாள் ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருக்கீங்களா? சும்மாவே ஆடுற மனுஷனுக்கு அக்ஷய விஷயம் கிடைச்சு போச்சு. தினம் தினம் நீங்க நரகத்தை அனுபவிக்க வேண்டான்னு தான் நான் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். உங்களை நான் வீட்டை விட்டு போக சொன்னேன், நீங்களா அதை புரிஞ்சுக்காம
நான் கோவப்பட்டேன்னு நினைச்சு நீங்க பொது வீட்டுக்கு என்ன கூப்பிடாம இருக்கீங்க. ஐயோ அத்த, அத்த அத்த இல்ல அத்த, அப்படி இல்ல. அக்ஷய விஷயத்துல நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நான் பயந்துட்டேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு சட்டனு இனியா வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வாய் மூடு. ஒரு ஈ இரும்புக்கு கூட துரோகம் பண்ணாத நீ எப்படி உன் கூட பிறந்தவளா நினைக்கிற அக்ஷயாவுக்கு கெடுதல் பண்ணுவ? இனியா நீ அவளுக்கு செஞ்சது எல்லாம் நல்லதுதான். ஆமாமா, அம்மாவா நான் இருந்து அவளுக்கு என்ன பண்ணிருப்பனோ அததான் நீ பண்ணிருக்க. அம்மா, இதை ஏமா இவ்வளவு சஸ்பென்ஸா வச்சு இன்னைக்கு சொல்றீங்க? அத்தை என்ன வெறுத்துட்டாங்க, அத்தை என்ன வெறுத்துட்டாங்கன்னு இவ எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அம்மா, அண்ணிய புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. சம்பந்திமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. என்ன சம்பந்தி, இவங்க தான் என்ன கூப்பிடல, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எனக்கு உங்க குணம் தெரியும் சம்பந்தி. இனியா சொன்னப்பவே நீங்க அப்படி வீட்டை விட்டு போக சொல்ற ஆள் இல்லைன்னு யோசிச்சேன். ஆனா விஷயம் பெருசு இல்ல, அதனால ரொம்ப கோவமாயிட்டீங்கன்னு நினைச்சேன். அதான் அத்த, சாரி அத்த. சரி வாங்க, பால் காய்ச்சலாம். இப்ப சந்தோஷமா? எல்லாமே சூப்பரா இருக்கலாம் பாட்டியா? ஆமா, நில்லுங்க. என்ன தைரியம் இருந்தா நான் போக கூடாதுன்னு சொல்லியும் எல்லாரும் இனியா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஏய் கௌரி, இந்த நல்ல சிவா மேல இருக்க பயம் எல்லாம் உனக்கு போயிடுச்சா? ஐயோ, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க, நம்ம பிள்ளைங்க தானே, பால் காய்ச்சறாங்க, நாம போகாம இருந்தா எப்படி? கௌரி, என் பேச்ச மீறி நடந்துகிட்ட உன்னை உன் அப்ப வீட்டுக்கு துரத்தி விட்டுருவேன். நீ இந்த நல்ல சிவத்துக்கு கட்டுப்பட்டு அடிமையா தான் இங்க வாழணும், புரியுதா? சரிங்க சரிங்க. அம்மா, என்னம்மா அப்படியே அண்ணியன் மாதிரி மாத்தி மாத்தி பேசுறீங்க? திருஷ்டி கழிக்கணும் இல்ல? அதான் உங்க அப்பாவை ஞாபகப்படுத்தினேன். ஓஹோ, ஐயோ அம்மா, உங்களுக்குள்ள இவ்வளவு டேலண்டா? இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் தான். அதாவது விக்ரம் எல்லாத்தையும் அப்படியே அடக்கி 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 வச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிடும் இல்லையா? அதெல்லாம் உங்க அப்பாவுக்கு புரியாது. நான் சொல்றது சரிதானே? ஐயோ, பால் காய்ச்ச டைம் ஆயிடுச்சு, போலாம். சரி, எங்க வரீங்க? நீங்க எல்லாரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் பால் காய்ச்சோம். போலாம், போகா. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.